இந்த வீடியோவில் மீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். மீம் கிரியேட்டர் டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹெச்டி டெம்ப்ளேட்ஸ், அப்புறம் ட்ரெண்டிங் ஃபன் வீடியோஸ், ஈஸி எடிட், சிம்பிள் ஸ்லைடர், இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஈஸி கிராப், இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ஆப்பில் வந்து இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ அந்த ஆப்லேயே ஏகப்பட்ட மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். அதில் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கண்டென்ட் இதில் எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுனா ஒரு ஆட் வரும். அந்த ஆட் முடிஞ்சோடனே இப்போ வந்து அந்த ஆட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ அதை வந்து இதில் வந்து எழுதிக்கலாம். நான் வந்து குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அந்த ப்ளஸ்ன்ற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேவ் கொடுத்துருங்க. இந்த த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த மேலே இருக்கிற வெளியே வர பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெளியே வரணுமா கேட்கும். அப்போ எஸ் கொடுத்துருங்க, வெளியே வந்துக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி டைட்டில் வந்து எழுதணும்னு தோணுதோ அதை வந்து எழுதிக்கலாம். வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், ஜிபி முத்தது இருக்குது, வடிவேலு இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டரோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மீம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஜிபி முத்தோட ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னே பண்ண மாதிரி தான் அதே மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆயின் டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஐடா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வைக்கணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். டீன் ஒரு பெருசு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைஸ் வந்து பெருசு பண்ணால் பெருசு பண்ணிக்கலாம். அண்டு வைடு இருக்குது, அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோட்டேட் இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எடிட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணதை வந்து எங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது கலர் கொடுக்கணும்னா சிலக்டே கலர் கொடுத்து நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கலர் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துருங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி கலர் கொடுத்துக்கோங்க.